நீங்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். வேறு யாரையும் உள்ளே விடாதே. ஆகட்டும் தந்தையே, நீங்கள் ஆலோசனை மண்டபம் செல்லு. ஜாக்கிரதை. கந்தமாரா, உன் அரண்மனையில் என்ன விசேஷம்? கட்டுக்கமாகலமா இருக்கிறது. யார் இந்த வாலிபன்? என் நண்பன் வானர்குலத்தோன், வானகப்பாடி திருநெல்லம் அவன் ஊர். பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். வணக்கம். இந்த வாலிபனால் தான் வாயில் காப்போரிடம் வாக்குவாதமா? சரி சரி, இரவு இரண்டாம் யாபத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இவருக்கு உணவளித்து தனி அறையில் ஓய்வெடுக்க சொல், நான் வருகிறேன். ஜாக்கிரதை. கந்தமாரா, உன் தந்தையார் எங்கே செல்கிறார்? அரசியல் தலைவர்களின் ஆலோசனை மண்டபத்திற்கு. சரி வா, நீ தங்க தனியிடம் ஏற்பாடு செய்கிறேன். அரசியல் தலைவர்கள் ஆலோசனை. பெரிய பழுவேட்டரையர் வருகை. மூடு வழக்கில் நந்தின்றி சோழ நாட்டு தானாதிகாரி, சோழரின் ராஜ பிரதானி, இதை விதிக்கும் தேவர், பழுவூர் மன்னர் பழுவேட்டரையர், உங்கள் புகழுரையை கேட்டு கேட்டு புளித்து விட்டது எனக்கு. புலிரிகர் மாவீரர், மாதண்ட நாயகர், உங்களை புகழாமல் வேறு யாரை நாங்கள் புகழ்வது? கொச்சியால் மட்டும் என் உள்ளத்து வேதனை குறைந்து விடாது. வேதனையா? தங்களுக்கா? ஏ மன்னர் சுந்தர சோழரின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? வைத்தியர் முதல் சோதிடர் வரை அனைவருமே கைவிரித்து விட்டனர். இளவரசர் இருவர் இருக்கும் போது தங்களுக்கு ஏன் இந்த கவலை? இருவருமே ராஜ்ய நிர்வாகத்தில் பொறுப்பற்றவர்களாகிவிட்டனர். ஈழத்தில் இருக்கும் பொன்னியின் செல்வரோ இங்கு வருவதாகவே தெரியவில்லை. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் காஞ்சியில் இருந்து கொண்டு இங்கே வர மறுக்கிறார். தனக்கென பொன் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த நிலை நீடித்தால் அரசின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிடலாம் என நினைக்கிறேன். தாங்கள் விலகினார் செந்நீர் சிந்தி ஆறு தலைமுறைகளாக கட்டி காத்த சோழ சாம்ராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடும். இதை ஏன் தாங்கள் மன்னரிடம் கூறக்கூடாது? கூறிவிட்டேன் பல முறை. எல்லாவற்றிற்கும் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியிடம் கூறுங்கள், இளைய பிராட்டி குந்தவியிடம் கூறுங்கள் என்று கூறுகிறார் மன்னர். அள்ளி ராஜ்யத்தை விட கேவலமாகிவிட்டது சோழ சாம்ராஜ்யம். ராஜ்ய சேவையில் தலையில் அரைத்து போன தாங்கள் இந்த பெண்களிடம் யோசனை கேட்பதா? வெட்கம். வேண்டாம் வேண்டாம், தங்களுக்கு இது மகா கேவலம். பழுவேட்டரையர் மன்னிக்க வேண்டும். இவ்வளவு வயதான பின்னரும் தங்கள் இளையராணி நந்தினியை தாம் செல்லுமிடமெல்லாம் மூடு பள்ளக்கில் அழைத்துச் செல்வதையும் அவர் யோசனையை கேட்டுத்தான் நடக்கிறீர்கள் என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பழுவூர் தேவரின் மரியாதைக்கு இது அழகல்லவே. இப்போது கூட மூடு பள்ளக்கு ராஜாலியாரே. சற்று பொறுங்கள். நீங்கள் எல்லோரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தால் மூடு பள்ளக்கில் இருப்பது யார் என்பதை சீக்கிரத்திலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போது உள்ள பிரச்சனை அதுவல்ல, சோழ நாட்டின் எதிர்காலம் என்ன? அதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறேன். இளவரசர் அருள்மொழித்தேவரோ இலத்தில், பட்டத்து இளவரசர் ஆதித்தரோ காஞ்சியில். இப்படி செய்தால் என்ன? பட்டத்திற்குரிய முறையான வாரிசு மதுராந்தகனையே மன்னராக்கிவிட்டால்? பட்டத்து இளவரசர் கரிகாலர் இருக்கும் போது மதுராந்தகருக்கா பட்டம்? இதை மக்கள் ஏற்பார்களா? ஏன் ஏற்க மாட்டார்கள்? மகான் கண்டராதித்தரின் செல்வ புதல்வர் தானே மதுராந்தகர். அவர் ஒரு வயது குழந்தையாக இருக்கும் போது மகான் கண்டராதித்தர் மறைந்தார். வயது வந்த வாரிசு இல்லாத காரணத்தினால் அவருடைய தம்பி அறிஞர் மகுடம் தரித்தார். இரண்டு ஆண்டிற்கு பின் அவர் இறந்துவிடவே அவருடைய மகன் சுந்தர சோழர் மன்னரானார்.
வேறு வழியின்றி நாமும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போது காளை பருவத்துடன் காத்திருக்கிறார் மதுராந்தகர். இளையவரின் பேரர் பட்டத்திற்கு வருவதை விட மூத்தவரின் புதல்வர் பட்டத்திற்கு வருவதுதானே முறை. பழுவூர் தேவர் கூறுவதுதான் சரி. மதுராந்தகருக்கு ஏற்பட்டம் அதுதான் நியாயம், அதுதான் நீதி. சோழகுல நீதியும் மதுவே. அனைவரின் எண்ணமும் மதுவென்றால் என் எண்ணமும் மதுவே. ஆனால் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி தன் மைந்தர் மதுராந்தகரை சிவனரில் வளர்த்துள்ளாரே, நம் ஏற்பாட்டிற்கு உடன்படுவாரா? அவர் உடன்படாவிட்டார் என்ன? மதுராந்தகரே உங்கள் முன் தோன்றி சம்மதித்தால் இளவரசே வாரு. மூடுபள்ளத்தில் வந்தது நந்தினி தேவி என்றல்லவா எண்ணிடோ. ஆனால் மதுராந்தக சோழன் அல்லவா வந்திருக்கிறார். மதுராந்தக சோழன், மதுராந்தக சோழன், சோழ நாட்டின் எதிர்காலம் என்ற சோழ நாட்டின் தலைவர்களே, ராஜ பிரதானிகளே, சம்புவராயர், ராஜாலியார், வணங்காமுடியார், வளவராயர், உங்கள் அனைவருக்கும் இந்த மதுராந்தகனின் வணக்கம். சோழ நாட்டின் அடுத்த மன்னராக எனக்கே மகுடம் சூட்ட ஏற்பாடு செய்த தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் அவர்களுக்கும் அதற்கு துணை புரிந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போது புரிகிறதா மூடு பள்ளக்கின் மர்மம்? வாருங்கள், விருந்து மண்டபத்திற்கு செல்லலாம். எல்லாம் சூழ்ச்சி மயில், சதிப்படலம். சோழ சாம்ராஜ்யமே சூழ்ச்சி கிடங்காகிவிட்டது. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது ஒன்றுமே புரியவில்லை. இனியும் கடம்பூரில் இருப்பது நல்லதல்ல. கந்தமாறனை விடவில் துறவியே, நீ உண்மையிலேயே துறவிதானா அல்லது ஒற்றனா? என்னையே பின்தொடர்ந்து வருகிறேன். அப்படியே உமக்கு என்ன வேண்டும்? அப்படியே நான் முற்றும் துறந்த துறவிதான். எனக்கு வேண்டுவது யாதப்பனே, இருந்தாலும் ஒன்று கூறுகிறேன். நீ புறப்பட்ட இடம் எது? போய் சேர வேண்டிய இடம் எது? வழியில் இடையூறுகள் பல குறுக்கிடலாம், இறுதியில் வெற்றி உனக்குத்தான். போய்வோம். நீர் என்ன பெரிய ஜோதிடரோ? நமோ நாராயணா, நான் ஒன்றும் ஜோதிடர் இல்லையப்பனே. என்னை விட பெரிய ஜோதிடர் குடந்தையில் இருக்கிறார். அவரை போய் பார். குடந்தை ஜோதிடர். நமோ நாராயணா. வரவேண்டும் இளவரசி, வரவேண்டும். கலைமகளும் திருமகளும் ஒருத்து சேர்ந்து வந்தது போல் உங்கள் வருகையால் பெருமையடைகிறது இந்த குழந்தை ஜோதிடர் குடில். வணக்கம் ஜோதிடரே. என் தோழி வானதியின் ஜாதகம் பற்றி. கொடும்பாளூர் இளவரசி, வானதி தேவியின் ஜாதகம் தானே? அது என்னிடத்தில் உள்ளது, சற்று பொறுங்கள், எடுத்து வருகிறேன். ஜாதகம் மிகவும் அதிர்ஷ்டமான ஜாதகம். வானதி தேவியார் மூ உலகையும் ஆளப் போகும் பேரரசி ஆவார்கள். அவளுக்கு வரப்போகும் கணவன் அருகில்தான் உள்ளார். ஆனால் அவர் இப்பொழுது கடல் கடந்து சென்றுள்ளார். ஏதும் அடையாளம்? கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கும். சதய நட்சத்திரத்துக்கு சொந்தமானவர். சோழ சாம்ராஜ்யத்தின்
ஏக சக்கரவர்த்தியாக திகழப் போகும் மகாபுருஷர். அப்படி என்றால் என் தம்பி பொன்னியின் செல்வன் தான் அவன். ஆகா ஆகா, வானதி மிகவும் அதிர்ஷ்டக்காரிதான். தேவி, தங்களுக்கு வரப்போகும் கணவரும் சாதாரணமானவர் அல்ல. அந்த வீராதி வீரர், வீராதி வீரர் அசகாய சூரர், அவனி போற்றும் மரபன். அந்த சூரர் எங்கிருந்து வருவாரோ, எப்படி வருவாரோ? வருகிறார் தேவி, வருகிறார். நிச்சயம் வரத்தான் போகிறார். சற்று பொருங்கள், பூஜை புஷ்பங்கள் எடுத்து வருகிறேன். ஜோதிடர் குடி இதுதானே? ஜோதிடரே, யார் இவர்? வரவேண்டிய நேரத்தில் வரவேண்டியவர் வருவதை வராமல் தடுக்க எந்த ஜோதிடராலும் முடியாது. தேவி, மன்னிக்க வேண்டும். உள்ளே பெண்கள் இருப்பதை அறியாமல் வந்துவிட்டேன். ஏ, பெண்களை கண்டால் பயமோ? மலரை சந்திக்க நிலவுக்கு பயமா? தேனை சுவைக்க வண்டுக்கு தயக்கமா? போத ஓமை. ஜோதிடரை, நான் வருகிறேன். தேவி, தவற விட்டு செல்கிறீர்கள். எதை? இதை. உலகை
ஒற்றன் திருமலை அவன் பெயர். பழையாறையில் இருக்கிறானே ஒரு கிழப்பாறை தம்பியன் மோதேவி சிவபக்தை சிரோன்மணி அந்த பெரிய பிராட்டியின் ஒற்றன் தான் அவன். உடந்தை சோதிடனும் சோழ ஒற்றன் தான். ஆனால் ஆழ்வார்க்கடியான் மிகவும் ஆபத்தானவன். காரியங்கள் அனைத்தையும் கெடுத்து விடுவான். அவனை எங்கு கண்டாலும் முடித்துடுகிறோம் அவன் கதையை. சபாஷ் சபாஷ் ஜோக்கிரதை. குறுக்கு வழியில் சென்று யார் என்று பார்த்தேன்.